ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 லவங்கம், 1 நட்சத்திர பட்டை, 5 முந்திரி, இது எல்லாம் சேர்த்து முந்திரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கலாம். முந்திரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். புலாவ் பண்ணுறதுக்கு நான் 1/2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போது வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். புலாவுக்கு வெஜிடபிள்ஸ் சேர்த்துடலாம். கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பொட்டேட்டோவை சேர்த்துக்கலாம். 1 கேரட், 4 பீன்ஸ், 1/2 கப் பச்சைப்பட்டாணி, 1/2 கப் காலிஃப்ளவர், இது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸை 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக இதில் 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஒரு மூடி வச்சு மூடி மான சூடில் சாதத்துலேருந்து தண்ணியெலாம் போகிற அளவுக்கு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம புலாவ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.